வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம பொது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சில விவசாயிகள் கேட்டிருந்தாங்க, நான் வந்து ஆல்ரெடி ஒரு உளுந்து ரகத்தை பற்றி போட்டிருந்தேன், எல்பிஜி 932, அது மாதிரி சில உளுந்து ரகங்களை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த தை மார்கழி பட்டத்துக்கு ஏற்ற உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பற்றி தான், ஒரு அஞ்சு ரகங்களை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மேலும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். விவசாயிகளே, இப்போ ஃபஸ்ட்டு விதை பார்க்க போகிறோம். இது இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா வம்பன் 4ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2003 தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கண்டுபிடிக்கப்பட்ட விதைங்க. இது இதோடய வயது காலம்னு பார்த்திங்கன்னா 75 நாளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 900 கிலோ வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. இது நடுமத்தி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு ரகம் விவசாயிகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வம்பன் 5. இது வந்து பார்த்திங்கன்னா 2007 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உளுந்து ரகம். இது 65 நாள் வயது கொண்டதுங்க. அதே பார்த்திங்கன்னா 900 கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு ஈல்டு எடுக்கலாம். இது எதிர்ப்பு சக்தின்னு பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் நோய் வைரஸ் வரும்ல, அந்த வைரஸுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது விவசாயிகளே. அதுமாதிரி பார்த்திங்கன்னா வம்பன் 8. இது வந்து 2012 கண்டுபிடிக்கப்பட்ட உளுந்து ரகம் விவசாயிகளே. இதனுடைய வயதுன்னு பார்த்திங்கன்னா 65 நாள் ஈல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 921 கிலோ வரைக்கும் மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு ரகம் விவசாயிகளே. அதேமாரி இதுவும் அந்த மஞ்சள் நோய் சொல்கிறோம் இல்லையா, அந்த மஞ்சள் வைரஸுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே இதுக்கு வந்து உண்டு விவசாயிகளே. அதே மாதிரி அடுத்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை 1, MDU 1. இது வந்து பார்த்திங்கன்னா 2014 இந்த ரகத்தை கண்டுபிடிச்சாங்க. இதுவும் உயர் விளைச்சல் தரக்கூடியது விவசாயிகளே. ஏக்கருக்கு 900 கிலோ வரைக்கும் இது வந்து மகசூல் தரக்கூடிய ரகம் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, மத்தியமாக நோய் எதிர்ப்பு சக்தி, அதுமாரி இந்த மஞ்சள் நோய் சொல்கிறோம் இல்லையா, அந்த வைரஸுக்கெலாம் எதிர்ப்பு சக்தி கூடியது தான். இது ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 900 கிலோ வரைக்கும் ஏக்கருக்கு எடுக்கக்கூடிய ஒரு உளுந்து ரகம் தான் விவசாயிகளே. அதேமாரி கடைசியாக நம்ம பார்க்க போகிறது எல்பிஜி 904. இது இப்போ தான் விவசாயிகளை கண்டுபிடிச்சாங்க, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். இது ஆந்திராவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உளுந்து ரகங்க, உயர்தர விளைச்சலை தரக்கூடிய ஒரு ரகம் விவசாயிகளே. இது வயதுன்னு பார்த்திங்கன்னா இது 80 நாள் கொண்டதுங்க. அதே மாதிரி இது 1200 கிலோவிலேருந்து 1400 கிலோ அதிகபட்சம் விளையக்கூடிய ஒரு உளுந்து ரகம்தாங்க இது. அதே மாதிரி இப்போ நல்லா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த உளுந்து நல்ல மகசூல் தரக்கூடியது தான் இது. இயற்கையாகவே இது வந்து பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக உள்ளது விவசாயிகளே. நல்ல ஈல்டு தரக்கூடிய இந்த எல்பிஜி 904ன்றது ஆந்திராவில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நான் சொன்ன ரகங்களை உங்களுக்கு எந்த ரகம் ஏற்றதோ, எந்த ரகம் கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறணுன்றதான் விவசாயிகளை இந்த வீடியோ போட்டதோட நோக்கம். சரி விவசாயிகளை, நன்றி விவசாயிகளை.